ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை போர்க்குற்றங்கள் தொடர்பாக ஆறு நாடுகளால் முன்மொழியப்பட்டுள்ள தீர்மானம் வாக்கெடுப்புக்கு வரவுள்ள நிலையில் அதற்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்க வேண்டும் என்று விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் நடத்தப்பட்ட இனப்படுகொலையில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு பத்தாண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் அதற்கான நீதி வழங்கப்படாத நிலையில் உள்ளதாகவும் இது தொடர்பான விவாதம் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தீர்மானம் இன்று மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள நிலையில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்கும்படி இலங்கை அரசு இந்தியாவை கேட்டுக் கொண்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். போர்க்குற்ற விசாரணைக்கு ஆதரவாக பிரிட்டன் உள்ளிட்ட ஆறு நாடுகள் கொண்டுவரும் தீர்மானத்தை ஆதரிக்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்ததாகவும் இது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்ததாகவும் இந்நிலையில் இலங்கை அரசுக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்கும் என்று அந்நாட்டு அமைச்சர் தெரிவித்திருப்பது மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இந்திய நிலை குறித்து கருத்து தெரிவித்த இந்திய பிரதிநிதி 1987 இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் விளைவாக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட 13வது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என கருத்து தெரிவித்திருந்ததாகவும் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்கும் என்று இலங்கை தரப்பில் கூறியிருந்தாலும் இந்திய அரசு தரப்பில் இதுவரை எந்த உறுதியான கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நாளை மார்ச் 23 நடைபெறும் என்றும் தெரிவதாகவும் பெரும்பாலான நாடுகள் இந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிக்கவுள்ள நிலையில் நிச்சயமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் இந்த சூழலில் இந்திய அரசு அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தாலோ அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தாலோ அது முழுக்க முழுக்க தமிழர் விரோத நிலைப்பாடாகவே கருதப்படும் என்றும் எனவே இந்திய அரசு தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு இந்த தீர்மானம் முழுமையான தீர்வளிக்கும் என்றோ இனப்படுகொலைக்கு முழுமையான நீதியை வழங்கும் என்றோ கூற முடியாது என்றாலும் தொடர்ந்து இலங்கை அரசை சர்வதேச கண்காணிப்பில் வைத்திருக்கவும் ஈழத்தமிழர் அமைப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுத்த கோரிக்கையான சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை என்பதை நோக்கி நகர்த்துவதாகவும் இது நிச்சயம் அமையும் என்றும் எனவே அந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா்.